ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு மல்லி வகையை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து மலபார் மல்லி, ராஜா மல்லின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கேரளா ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு செடி. அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக, ஒரு ஜீரோ மெயின்டெனன்ஸ்லேயே நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செடி. வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும், நல்லா வந்துட்டு சீசன் வந்தோடனே பூக்கள் வந்து ஆரம்பிச்சிடும். இந்த மலபார் மல்லியை பொறுத்த வரைக்கும் சம்மர் தான் சீசன், எல்லா நாள்லேயும் ஒன்று ரெண்டு பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பட் சம்மர் ஆரம்பித்தாலே செடி முழுக்க மொட்டுகள் வச்சு பூக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூக்கள் வந்து பாருங்கள், பார்க்கறதுக்கு காக்கட்டான் பூக்கள் மாதிரியே தான் இருக்கும். பட் இது வந்து 11 இதழ் இருக்கும், காக்கட்டானில் வந்து 6-7 இதழ்கள் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து காக்கட்டான். ஸோ இந்த செடிக்கும் இதுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். காக்கட்டான் வந்து வெயில் ஆரம்பித்தோடனேவே பூக்கள் வந்து பூக்கிறத நிறுத்திடும். பட் இது வந்து வெயில் நாளில் தான் நல்ல பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். காக்கட்டானில் வந்து வாசம் இருக்காது, இந்த செடியில் வந்து லைட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். இப்போது என் கையில் வந்து காக்கட்டானும் இருக்குது, அதே மாதிரி மலபார் மல்லியும் இருக்குது. காக்கட்டான் வந்து பார்த்திங்கன்னா 5 இதழ் கொண்ட மாதிரி இருக்குது, மலபார் மல்லியில் வந்து இதழ்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். நீங்கள் இதை வச்சு நர்சரியில் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து 20-30 ரூபான்ற ரேஞ்சிலே நர்சரியில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்க நர்சரியில் கிடச்சின்னா கண்டிப்பாக உங்களுடைய கார்டன்லேருந்து வாங்கி வைங்க. ஸோ இப்போ இதோடைய மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்கிட்டு வரும்போது ஒரு சின்ன பிளான்ட்டாக தானே நம்ம வந்து வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்தோடனே நம்ம பாட் வந்து சூஸ் பண்ணணும். பாட் வந்து சின்ன செடிக்கு வந்து 12x12 க்ரோ பேக்கே வந்து போதுமான அளவாக இருக்கும். ஸோ அந்த க்ரோ பேக்கில் இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வச்சிடலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க பிளான்ட் வந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ 3 இயர்ஸ் முன்னாடி நான் வந்துட்டு ஒரு சின்ன பாட்டில் தான் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வருஷம் வந்துட்டு பாட்டோட சைஸை வந்து மாற்றிக்கிட்டே இருந்துட்டேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் க்ரோ பேக்கோ இல்லைனா பாட்டோ நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்துட்டு நல்ல கொடியாக போகிற மாதிரியான ஒரு செடி தான் இது. நம்ம வந்து கீழே தரையில் வச்சு வளர்க்க போகிறோன்னா கொடியாக ஏற்றி விட்டும் வளர்க்கலாம். பட் நான் டெரஸில் வச்சுருக்கிறதுனால இதை கட் பண்ணி போதர் மாதிரி செடியாக வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல பூக்கள் வந்து கொடுத்துருக்கு தான் இருக்கு. இதே நம்ம கொடியாக ஏற்றி வளர்த்தோம்னா இன்னுமே நிறைய பூக்கள் வந்து கொடுக்கும். மண் கலவையை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலான மண் கலவையிலே இந்த செடியை வந்து வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு நம்ம 2 டேஸ் ஒன்ஸ் தண்ணி மட்டும் கொடுத்தாலே இந்த செடி வந்துட்டு நல்லா வளரும். பட் நம்மளுக்கு கம்பல்சரி ஒன்றே ஒன்று பண்ணணும்னா 90% வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வைக்கணும். முல்லைச்செடியாக இருக்கட்டும், மல்லியாக இருக்கட்டும், எல்லா வெரைட்டி மல்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வெயில் இருக்க இடத்துல வச்சாதான் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய மொட்டுகள் வச்சு நிறைய பூக்களும் வந்து கொடுக்கும். ஸோ பூத்தவொடனே நம்மளுக்கு காக்கட்டான் மாதிரியே தெரியும். பட் பூக்கிறதுக்கு முன்னாடி அந்த மொட்டுகள்லாம் வந்து பாருங்கள், நம்ம பிச்சு பூ ஜாதி மல்லின்னு சொன்னாலே அதே மாதிரியே இருக்குது பாருங்கள், நல்லா பிங்கிஷ் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஈவினிங்கே வந்து இதை பறிச்சுட்டு நம்ம வந்து கட்டி வச்சோன்னா அடுத்த நாள் கொஞ்சமாக வந்து மலர்ந்துருக்கும். இந்த அளவுக்கு பெருசாக அப்படி இல்லாமல் சின்னதாக வந்து மலர்ந்துருக்கும். அது வந்து தலையில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பூத்தவொடனே நம்ம பறிச்சோன்னா இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் இடம் விட்டு கட்டலாம். நம்மளுக்கு இது வந்து நல்லா பெருசு பெருசாக பூக்கள் இருக்கிறதுனால இடம் விட்டு கட்டும்போது நம்மளுக்கு வந்துட்டு பூக்கள் வந்து நல்லா அடர்த்தியாக தெரியும், முளை வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த செடியோட வயசு வந்து 3 இல்லையா, நான் வருஷம் இதுக்கு பாட் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு வைக்கும்போது 9x9 பாட்டில் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன். இப்போ வந்து 15x15 க்ரோ பேக்கில் வந்து இருக்குது. மாற்றும் போது நம்ம ஒன்று பண்ணணும், என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நிறைய வேர் வந்து போயிருக்கும். அந்த ஒயிட் கலரில் அந்த க்ரோ பேக்கே ஃபுல்லாக வேராக வந்து பிடிச்சிருக்கும். வேரை வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க, பாதிக்கு பாதி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா புது மண்ணை நிரப்பி நம்ம வந்து பிளான்ட் வைக்கும்போது புதுசாக வேர் ஓடி இந்த பிளான்ட் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி தான் இந்த செடியை வந்து நான் மாற்றினேன். வேர்லாம் கட் பண்ணுறோமே, செடிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும்னா அது மாதிரிலாம் ஒன்றுமே வராது. ஆல்ரெடி நான் வந்து ஜாதி மல்லிக்கு எந்த மாதிரி வந்துட்டு பாட் மாற்றுறது, எந்த மாதிரி அந்த வேர்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது, மாதம் ஒரு முறை வந்துட்டு இந்த பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சிருக்கலையா அந்த இடத்த வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விடுறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு புது துளிர்கள் வரும். புது துளிர்கள் வரும்போது நிறைய மொட்டுகளும் பூக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கம்பல்சரி நீங்கள் பூத்து முடிஞ்ச இடத்தையாக இருக்கட்டும், இல்லை காஞ்சி போன இடமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய துளிர்கள் வந்து வரும். ஸோ துளிர்கள்லாம் வந்துட்டு எவ்வளோ செடி முழுக்க வந்து இருக்க பாருங்கள், இதில் நிறைய பூக்கள் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டிங் மூலமாகவும் வளர்த்துக்க முடியும். ஸோ ஒரே ஒரு கட்டிங் நல்லா வந்து மழை நாளாக வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம மண்ணில் வந்து ஊனி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு செடி வந்து துளுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய செடியாக வந்து கிடச்சிடும். ஸோ
இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான். நிறைய பூக்கள் பூக்கக்கூடியது. பக்கத்தில் நர்சரியில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கார்டன்லேயே வந்து வாங்கி வைங்க. இந்த சீசனில் நிறைய பூக்கள் வந்து கொடுக்கும். இந்த செடி வந்து 20 ரூபாய் 30 ரூபாயிலே உங்கள் பக்கத்தில் உள்ள நர்சரியில் வந்து கிடைக்கும். என்கிட்ட ஒரே ஒரு மலபார் மல்லி தான் இருக்குது. அதில் வந்து எந்த அளவுக்கு பூக்கள் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கார்டன்லேயே வந்து வாங்கி வைங்க, நிறைய பூக்கள் வந்து கொடுக்கும். மல்லி வகையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நிறைய மல்லி பற்றி வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.